நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கட்டுரை பயிற்சி செய்ய போறோம். கட்டுரை பயிற்சி செய்யறப்ப நம்ம முதல்ல இருக்கக்கூடிய ஆறு படங்களை நம்ம கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம உதவி சொற்களை கவனமா படித்து கொள்ளணும். அப்புறம் அந்த படத்தையும் உதவி சொற்களையும் தொடர்பு படுத்தி கதையை எழுத வேண்டும். இந்த பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 படம் இருக்கு. இந்த ஒன்றுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தொடக்கமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து தான் நம்ம தொடங்கணும். இப்ப நம்ம என்ன எழுதலாம்னா, பின்னோக்கு ஒத்து வைத்து நாம் இந்த கட்டுரையை எழுதலாம். மாணவர்கள் கூட்டத்தில் கொடி வணக்கத்திற்கு பிறகு தலைமை ஆசிரியர் மேரியை மேடைக்கு ஏறச் சொன்னார். தனக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்பதை எதிர்பார்க்காத மீறி என்னவோ ஏதோ என்று நினைத்து கொண்டு கால்கள் விடவிடக்க மேடை ஏறினாள். தலைமை ஆசிரியர் அவரை மெச்சி புகழ்ந்து திருமதி ராணி அனுப்பிய மின்னஞ்சலை படித்து காட்டினார். அவர் மேரியின் சமூக பொறுப்பை பாராட்டி மற்ற மாணவர்களும் அவளை போல நடக்க வேண்டும் என்று ஊக்குவித்தார். அப்பொழுது மேரியின் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. இதுதான் நம்ம தொடக்கமாக இதை எழுத போறோம். சரி, இப்ப மேரிக்கு பின்னோக்கு உத்தியில ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன நடந்திருக்கும், அப்ப வர்ணனை எழுதணும். பகலவனின் கதிர்கள் சன்னல் வழியே பாய்ந்து தோளில் சுருக்கென்று தடுக்க தைக்க வெடுக்கென்று எழுதேன் அப்படின்னு மேரி சொல்லலாம். ஸோ மேரி என்ன பண்றா, காலை கலன்களை முடித்து விட்டு வெளியில வரா. வெளியில வந்தோடனே அவ இன்னைக்கு விடுமுறை என்பதால் அவள் அம்மாவோட பேரங்காடிக்கு செல்ல காத்திருக்கிறாள். பேரங்காடிக்கு வெளியில என்ன நடக்குது அப்படின்னா, தள்ளுபடி தள்ளுபடி என்று கூவும் சத்தம் அவளுடைய காதில் தேன் போல பாயுது. சாதாரணமாகவே நம்ம பேரங்காடியில கூட்டம் அதிகமாக இருக்கும். தள்ளுபடினா எப்படி இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும் இல்லையா. சோ நம்ம என்ன சொல்லலாம், பலாப்பழத்தை மொய்க்கும் ஈக்கள் போல மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இறைச்சலாகவும் இருந்தது. மேரிக்கு எப்போதுமே பலம் என்ன அப்படின்னா, அவள் கைமாறுக்கிறதாவும் மற்றவருக்கு உதவி செய்வாள். பலவீனம் என்னன்னா, எப்பொழுதுமே பேரங்காடிக்கு போகணும், அங்க இருக்கிற பொருள்களை எல்லாம் பார்த்து கொண்டே வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பா. அந்த மாதிரி மேரி பார்த்து கொண்டே வரப்ப திடீர்னு என்ன ஆகுது, அம்மா அம்மா என்று ஒரு குழந்தை அழுகும் சத்தம் கேட்குது. அதை பார்த்தோன்னே மேரியோட மனது வந்து பனி போல உருகுது. ஐயோ, ஒரு குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவிடம் இங்கே பாருங்கம்மா, இந்த குழந்தை அழுகுதுன்னு மேரி சொல்றா. உடனே மேரியோட அம்மா என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையை நம்ம உரிய இடத்தில் சேர்க்க வேண்டும், அதனால் நம்ம தகவல் முகப்பிடம் நேரில் செல்வோம் என்று சொல்றாங்க. அதனால மேரியும் அவளுடைய அம்மாவும் தகவல் முகப்பை நோக்கி போறாங்க. அவங்க கிட்ட போய் அங்க இருக்கிற அதிகாரிகளிடம் நடந்ததை சொல்றாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க, ஒலிபெருக்கி மூலம் இந்த மாதிரி ஒரு சிறுமி இங்க இருக்காங்க, அவருடைய தாயார் எங்க இருந்தாலும் உடனே வாங்க அப்படின்னு அறிவிப்பு பலகையில அறிவிப்பு ஒலிபெருக்கியில செய்யறாங்க. சில விளாடிகள் கழித்து என்ன சத்தம் கேட்குது, மாலா மாலா என்று ஒரு பெண்மணி ஒரு குழந்தையுடைய பேரை அழைத்து கொண்டே கிட்டக்க வர்றாங்க. அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்த்தோடனே தாய் பசுவை நோக்கி ஓடுவது போல, கன்று ஓடுவது போல அந்த குழந்தை ஓடி போய் அவங்க அம்மாவை அணைத்து கொள்ளுது. இதுதான் நடந்தது. அப்ப என்ன ஆகும், எல்லாருமே என்ன பண்றாங்க, உடனே மேரிக்கு நன்றி சொல்லுவாங்க. அந்த தாய்க்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். மற்ற எல்லாருமும் அவங்களுக்கு ஃபுல்லாவே நன்றி சொல்லுவாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, மேரி வந்து அவ வந்து சுயநலமா அவ பாட்டுக்கு போய் பொருட்கள் வாங்கலாம், ஆனா அவ என்ன செஞ்சா, அப்படி பண்ணாம ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும், அந்த குழந்தையோட தாயாரிடம் அவளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவ வந்து முயற்சி செய்யறா இல்லையா அவங்க அம்மாவிடம். அதனால அவளுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டி தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இதுதான், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மானம் பெரியது என்பதை அவங்க எடுத்துரைக்கிறாங்க. இதுதான் நடந்தது. இதனால மேரி என்ன பண்றா, சுய நினைவுக்கு வந்தோடனே தலைமை ஆசிரியர் சொன்னது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வெற்றி வாக்கிய சூரிய வீரனை போல நிமிர்ந்து சந்தோஷமா செய்கிறான். தான் செய்த செயல் சிறியதாக இருந்தாலும் இவ்வளவு தூரம் பெருமையை தேடித்தரும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாள் அவள் மனதில் நீங்க இடம் பிடித்தது. இந்த மாதிரி நம்ம முடிச்சோம்னா ஒரு நல்ல சிறந்த கட்டுரையாக வரும். நன்றி.